இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா அடிவயிற்று பகுதியில் உள்ள கொழுப்பை எப்படி கரைக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஹவு டு ரிடியூஸ் தி அப்டமன் ஃபேட். ஓகே, அடிவயிற்று பகுதியில் உள்ள கொழுப்பை எப்படி நம்ம கரைக்கலாம் அப்படின்றத இந்த காணொலியாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒர்க்அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போயிட்டு தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது, புரியுதுங்களா? ஜிம்முக்கு போயிட்டு பண்ணுன்றது நெசசரி கிடையாது. ஸ்போர்ட்ஸ் ஷாப்புக்கு போயிட்டு மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பால் இருக்கும், சரிங்களா? மெடிசன் பால் 1 kg அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். மெடிசன் பால், இதுதான் மெடிசன் பால், சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிவியான்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு, ஓகே, அந்த நிவியா பிராண்டு தான் நல்ல பிராண்டு, ஓகே, நல்ல லைஃப் தரும் நிவியாங்கிறது, ஓகே. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 450 வரும், 450 ரூபாய் வரும், சரிங்களா? இன்னொரு மெடிசன் பால் இருக்கு இது, ஓகே, இது வந்து அதை விட கம்பேர் பண்ணும்போது வெயிட்டும் அதிகம் சைஸும் அதிகம், சரிங்களா? இது வந்து 5 kg, இது வந்து 1 kg, சரிங்களா? ஸோ இதில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, எப்படி அப்டமன் அதாவது அடிவை வயிற்று பகுதியில் உள்ள கொழுப்பை கரைக்கலாம் அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம், சரிங்களா? மினிமம் 1 month டெஃபினட்டாக ரிசல்ட் இருக்கும். இது ஒர்க் அவுட் இதில் வந்து எப்படி பண்ணுறதுன்றத நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எத்தனை மாடல் பண்ணணும் அப்படின்றத நான் இந்த காணொலியில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அடுத்து வர காணொலியில் வேறு வேறு இதை நான் பண்ணுறேன், உங்களுக்கு பதிவு பண்ணுறேன், சரிங்களா? 3 மாடல் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் நீங்கள் வலது கை பழக்கம் உடையவங்களாக இருந்தீங்கன்னா எப்போதுமே ஜிம்மில் ஒர்க் அவுட்டை பொறுத்த வரைக்கும் இடது கை அல்லது இடது கால் அதாவது இடது பக்கத்தை தான் முதல்ல பயன்படுத்துவோம், சரிங்களா? வலது கை பழக்கம் உடையவங்களாக இருந்தீங்கன்னா லெஃப்டில் தான் ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணணும். எந்த ஒர்க் அவுட்டாக இருந்தாலும் சரி மசில்க்கு அப்படி தான் பண்ணணும். இடது கை பழக்கம் உடையவங்களாக இருந்தீங்கன்னா வலது கை அல்லது வலது கால் அதாவது வலது பக்கத்தில் தான் முதல்ல ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணணும், புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ், இதை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா படிப்படியாக போக போக ப்ராப்பராக போகும், சரிங்களா? 3 மாடல் எப்படின்றத உங்கள்கிட்ட நான் தெரியப்படுத்துகிறேன். ஃபஸ்ட் மாடல் 1, 2, இதில் பாருங்க, நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வயிற்று பகுதி வந்து உள்ளே போயிட்டு வெளியே வருது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் தொடைப்பகுதி வந்து வயிற்றில் அழுத்தம் கொடுக்கறதால என்ன ஆகுது அப்படின்னா அடிவயிற்று பகுதி வந்து நல்லாவே வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆகுது, புரியுதுங்களா? இயக்கத்தில் ஏற்படுது. நல்ல இயக்கம் இருக்கிறதால என்ன ஆகும் அப்படின்னா அடிவகு வயிற்று பகுதியில் உள்ள கொழுப்பு உடனடியாக கரையக்கூடிய வாய்ப்பு அதிகம், சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு மாடல் எனாஃப். இப்போது நீங்கள் வீட்டில் வந்து இதை பண்ணும்போது வந்து 10 counts பண்ணுங்கள். நாளாக கவுண்ட்டை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கூடிய சீக்கிரமே இருக்கும், புரியுதுங்களா? இம்மீடியட்டாக நீங்கள் மசில் ஃபீல் பண்ண முடியும், ஓகே? 1 சைடு மசில் பாருங்களேன், இதில் வந்து சைடு மசில் எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றது நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121, 122, 123, 124, 125, 126, 127, 128, 129,
Enough. எப்படி இருப்பீங்க? ஸோ லெக்கை ரைஸ் பண்ணும்போது அப்டமன் அடி வயிற்று பகுதி தசை இயங்குறதும், செகண்ட் மாடலில் வந்து இடுப்பு, அதாவது பார்த்தீங்கன்னா இடது மற்றும் வலது பக்கம் பக்கத்தில் உள்ள சதை வந்து இயங்குறதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ மூணாவது மாடல், தேர்டு மாடல் எப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு செகண்டு ரெண்டுமே வந்து நம்ம மேட்ச் பண்ணி விட்டுற வேண்டிதான். ஓகே, ஸோ அப்டமன் அதாவது அடி வயிற்று பகுதியில் உள்ள சதையும் போகும், அது மட்டும் இல்லாமல் சைடில் உள்ள சதையும் வந்து இதில் ரெண்டு பகுதியில் உள்ள கொழுப்புமே வந்து உடனடியாக கரையிறதுக்குன வாய்ப்பு அதிகம், சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் கவுண்ட்டு மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட் மாடலில் ஒரு 10 count, செகண்ட் மாடலில் 10 count, தேர்ட் மாடலில் 10 count. இப்படி டே ஆக ஆக, நாள் ஆக 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 ஆக, நீங்கள் வந்து 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட்டை எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து இமீடியட்டாக வந்து ஒரு நல்ல ரிசல்ட் பார்க்க சான்ஸ் ரொம்பவே அதிகம். ஓகே, நீங்களே ஃபீல் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள். ஓகே, கமான்.
யா ஃபஸ்ட்டு, அதாவது முதல் கவுண்ட் முடிஞ்சிருக்கு. கமான், தேர்டு கவுண்ட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கமான் ஃபோர், கமான் ஃபைவ், கமான் கமான் ஃபைவ் மோ, கமான் சூப்பர், கமான் கமான் சூப்பர், கமான் எனாஃப், சூப்பர் எனாஃப் எனாஃப் சூப்பர். ஸோ தேங்க்யூ, இந்த வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களோட இதை தான் கமெண்ட்ல தெரியுங்க.